அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நாம் பாஸ்மதி ரைஸ் இல்லாமையே சாதாரண அரிசியிலேயே எப்படி தாளிச்சை சோறு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை. 3 கராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நாம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நாம் வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லிப்பதினால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் நான் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதே கப்பாலையே நான் 8 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இது 1 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கும். நாம் சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா கொதி வரட்டும், அதுக்கு பிறகு நாம் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் அரிசியை சேர்க்கலாம். இந்த அரிசியை நான் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை மாதிரி நாம் ஊற வச்சு சேர்க்கும்போது அரிசி கொஞ்சம் நீல நீளமாக இருக்கும். அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் வத்தணும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், 1 மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், தண்ணி ஓரளவு வத்தியிருக்கு. அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்பப்போ மரக்கரண்டி வச்சுக்கிட்டுன்னா அரிசி உடையாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நாம் மூடி போட்டு மூடி புழுங்க வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், நாம் சாதத்தை கிண்டும்போது ஓரத்திலிருந்து கிண்டணும், அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். சாதா அரிசிலேயே சூப்பராக தாளிச்சு சோறு செஞ்சாச்சு.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.